ஹாய்ப்பா, இன்னைக்கு வந்து டின்னருக்கு இவங்க தான் செய்ய போறாங்க. ஹஸ்பண்ட் வந்து கடப்பா செய்யினாங்க, கடப்பாலாம் செய்ய முடியாது, சும்மா கடப்பா அப்படின்ட்டோம். நான் செய்யறேன்ப்பா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து டின்னருக்கு கடப்பா செய்ய போறா. அந்த ரெசிபி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பாக்கலாமா? கும்பகோணம் கடப்பா. கும்பகோணம் கடப்பா ஸ்பெஷல், அருணா கும்பகோணம் கடப்பா பாத்துடலாம். கடப்பாக்கு ஃபர்ஸ்ட் வந்து குக்கர்ல துவரம்பருப்பையும் உருளைக்கிழங்கையும் சேர்ந்து வச்சிடலாம். ஒரு நாலு விசில் வைக்கணும். அலசி எடுத்துரு. பார்க்கலாம் எப்படி செய்யறானு. நான் வந்து நார்மல் சட்னி சாம்பார் ரொம்ப நார்மலாகவே செய்கிறேன்னா, அதனால கடப்பா வேணும்னு நான் செய்யறேன்ட்டா. உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு வச்சிருக்கா, வேக வச்சதுக்கப்புறம் தோல் உரிப்பான்னு நினைக்கிறேன். அவளே சொல்லுவா என்னென்ன வேணும்னு. இதெல்லாம் இருக்கு, பார்த்துக்கோங்க. சொல்லட்டும், டைம் ஆயிடுச்சு அருணா, ஆல்ரெடி டின்னருக்கு. பொறுமை. எதுக்கு பொறுமை? நல்லா சாப்பிடணும்னா பொறுமையாக இருக்கணும். எல்லாம் இப்போ நல்லா அலசியாச்சு. என்னென்ன போடணும்? இது கவர் ஆகிற மாதிரி தண்ணி. ஓகே. அப்புறம் உருளைக்கிழங்குல ரெண்டு உருளைக்கிழங்கு இருக்குமா, இதில் கட் பண்ணி வச்சிருக்கேன், அப்படியே வச்சிட வேண்டியதான். உள்ள பருப்பு போட்டுட்டு மேலே உருளைக்கிழங்கு வச்சிட்டியா? சரி, தண்ணி போதுமா? குக்கர் மூடி ஒரு அடுப்பில் வச்சுட்டு தாளிக்கிற வேலையை பார்க்கலாமா? அடுப்பை ஃபஸ்ட்டு பற்றவே. நாலு விசில். நாலு விசில். ஓகே, டன். இப்போ வந்து தேங்காய், இது பச்சை மிளகாய், உடைச்ச கடலை, பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைக்க போறோம் பேஸ்ட் மாதிரி. தேங்காய் நம்ம சட்னிக்கும் இதானே போடுவோம். ஆமா, அதே மாதிரி தான். வெள்ளை சட்னி பேசிக்கலி. காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது. இதுக்கு மிளகாத்தூள் போடக்கூடாதா? போடக்கூடாது. கலர் வந்து கொஞ்சம் லைட் எல்லோ மாதிரி இருக்கும். கொஞ்சோண்டு சோம்பு இதில். சரி, அது தாளிக்கிறதுக்கு வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம், இது மூணு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. தக்காளி வெங்காயம் எல்லாம். கடாய் வச்சிருக்கேன், இதில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து கடுகு, சோம்பு, அப்புறம் இந்த கரம் மசாலாவுக்கு தேவையான பட்டை கிராம்பு இதெல்லாம். நீங்களும் உங்க பொண்ணுங்களுக்கோ பையன்களுக்கோ இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ரெசிபி எல்லாம் செய்ய சொல்லுங்க. கண்டிப்பா செய்வாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டா செய்வாங்க. அது ஒரு ரிலாக்ஸ் தானே குக்கிங் பண்றதுன்றது. என் பொண்ணு குக்கிங் பண்றதுன்றது ரொம்ப ரிலாக்ஸ். ஏதாவதுன்னா, அம்மா ரொம்ப இதுவா இருக்கு, நான் கேக் பண்ணட்டுமா, நான் இது பண்ணட்டுமா, அந்த மாதிரி கேட்பா. வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இப்ப தக்காளி. நல்லா வதக்கணுமா? ஆ.
சொல்லு. தக்காளி வெங்காயம் வதக்கணும் இல்லையா, அதுல ஊத்த வேண்டியதான். இதோட உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாமா? இப்பவே நான் வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் எடுத்து மசிச்சு வச்சிருக்கா. இப்ப இது ஒரு நல்ல கொதி வந்துருச்சு. இப்ப இந்த தேங்காய் அரைச்சு வச்சிருந்தோம்ல அதை ஊத்திடலாம். அதாவது சட்னி அரைச்ச மாதிரி அரைச்சது தானே. இப்ப இது கொதிச்சோடனே ரெடிமா? அவ்வளவுதான் கொதிக்கட்டும். அவ்வளவுதான், கொதிச்சிருச்சு, நல்லா கொதிச்சு திக்காயி ரெடி ஆயிருச்சு. கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு, நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டாச்சு, ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் கொதிக்குது பாருங்க. இப்ப இங்க வந்து தோசையும் செய்யும் போதே சுட்டாச்சு, இப்ப வச்சு கொடுத்துருவோமா? என்னெல்லாம் போட்ட, எப்படி எல்லாம் செஞ்ச? ரெடியா? தோசை சுட்டு வச்ச வச்சிடலாமா? சொல்லு சிம்பிளா எப்படி செஞ்சோம் ஒரு மெத்தட் சொல்லு. பரவாயில்ல, சிம்பிளா என்னென்ன போட்டேன்னு மட்டும் சொல்லு. குக்கர்ல வந்து ஒரு உருளைக்கிழங்கும் பருப்பையும் போட்டு வேக வச்சிடணும் 4 விசில். அப்புறம் தனியா சட்னி கரைச்ச மாதிரியே அரைச்சு வச்சிருக்கோம். சோம்பு, தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு. சோம்பு போட மாட்டோம் இதுல, போட்டுருக்க குருமா, உடச்சக்கடலை இதெல்லாம் போட்டு அரைச்சிடணும். அது அரைச்சதுக்கு அப்புறம் தனியா எடுத்து வச்சுட்டு இந்த பருப்பையும் ரெடியா இருந்ததுல அந்த பருப்பை மசிச்சுட்டு உருளைக்கிழங்கையும் மசிச்சுட்டு தனியா வச்சிடணும். அப்புறம் தாளிக்கணும் சாதாரணமா. இது பட்டக்கிராம்பு போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு பட்டக்கிராம்பு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதெல்லாம் அந்த மாதிரி தாளிக்கிற மாதிரி தாளிச்சுட்டு என்ன சொல்றாங்க பாப்போம். இதுக்கு இன்னும் மாத்தலையா? நான் எப்படி தூக்கி சிறியா கரண்டி வேற மாத்து. இன்னொரு தங்கச்சி செஞ்சிருக்கா, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி சொல்லு. ஏய், போன தடவை கடப்பா அருணா ஸ்பெஷல் கும்பகோணம் கடப்பா. அவுட் ஆஃப் 10 8. நல்லா இருக்கு. உங்ககிட்ட யாரு மார்க் எல்லாம் கேட்டா? ரொம்ப பெரிய லெவல்ல மார்க் போடுற. நல்லா தான். நீ ஏன் ஒரு வேஸ்ட்? நல்லா இருக்கு, ஆனா லாஸ்ட் டைம் இன்னும் பெட்டரா இருந்துச்சு. என்ன, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. மற்ற வீடியோலாம் போய் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன எப்படியோ காலி கூட 2 தோசை வேணும்னு அடுப்பு அணைச்சதுக்கு அப்புறம் கூட 2 தோசை வேணும், நல்லாதான் இருக்கு அப்படின்னு சாப்பிட்டல. ஓகே போதும். மாவனை பாருங்க மா. போட்டோ. ஓகே, நீ சொல்ல நல்லா இருந்துச்சா இல்லையா? மாவனுக்கு அவனுக்கு கொடுங்கம்மா, கொஞ்சம் கூப்பிட்டு. இங்க குடுக்கறது கூட ஒண்ணும் இல்ல, வலிச்சுட்டீங்க. போட்டோ இந்த எப்படி இருக்கு சொல்லுங்க. சொல்லு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? போதுமா? காலி இங்க பாரு. கேட்டகரி